சராசரி மனிதராய் பிறந்து தாய் தந்தை அரவணைப்பில் வளர்ந்து சகாக்களுடன் நட்புறவாடி வெந்ததை தின்று வீதியிலே விளையாடி பள்ளி கல்வி பயின்று பாங்குடனே தேறி நாளும் புன்னகையில் நலமாய் வளர்ந்து பெற்றோருக்கு பெருமை பிள்ளையாய் உற்றாருக்கு உறவினராய் பேரனாய் மகனாய் கணவனாய் தகப்பனாய் என சராசரியாய் ஆரம்பித்த உங்கள் வாழ்க்கை குடும்பத்தின் அனுசரணை மறந்து தாய் தந்தையின் நன்பை தாண்டி மனைவியின் நேசத்தை மறுத்து பிள்ளைகளின் பாசத்தை மீறி நாட்டுக்கு பணியாற்ற நாட்டு மக்களின் நலம் காக்க நெஞ்சம் நிமித்தி இராணுவ சீருடை தரித்து தேசம் காக்க புறப்பட்டீர் உங்கள் நூட்டை முடிச்சுக்களுடன் நாங்கள் வீட்டில் நலம் வாழ எங்கள் உறவுகளுடன் கூடி கழித்து இன்புற தீபாவளி பொங்கல் சிறப்பாய் கொண்டாட நீங்களோ சொந்தம் மறந்து பந்தம் மறைத்து பிறந்த மண்ணை கடந்து பல லட்சம் மைல்கள் தாண்டி எங்கோ எல்லையில் வெயில் பனி பாராது வேலை உணவு நீரருந்தாது கடுங்குளிர் உரை பணியில் பணியாற்றி நீர் நாட்டுக்காக பாரதத்தாய் மீதுள்ள பற்றால் மரண வலி இருக்கும் உயிரே போகலாம் என்று தெரிந்தே பிரசவிப்பவள் தாய் என்றால் போரில் உயிர் போகலாம் கை கால்கள் இழக்கலாம் காயங்கள் தோன்றலாம் ஏன் குண்டு வெடிப்பில் உடலே கூட சிதறி போகலாம் என்றெல்லாம் தெரிந்தும் நாட்டு பணியாற்றும் நீங்களெல்லாம் தாய் நாட்டிற்கே தாயல்லவா பாசமிகு பாட்டன் பாட்டிக்கு இறுதி ஊர்வலம் நடத்த ஈஞ்செடுத்த தாய் தந்தையர்க்கு ஈம சடங்காற்ற கட்டிய மனைவியை காலமெல்லாம் கலங்காமல் காப்பாற்ற பெற்றெடுத்த பிள்ளைகளை கல்வி கொடுத்து ஆளாக்க இல்லையே இனிமேல் நீங்கள் புது மனைவியிடம் காதல் மொழி பேச உயிரோடு இல்லை ஒரு வீரர் பிறக்க போகும் பிள்ளைக்கு பெயர் வைக்க உயிரோடு இல்லை ஒரு வீரர் டிசம்பரில் பிறந்த குழந்தையின் பிஞ்சு பாதத்தை இன்னும் வந்து தொட்டு பார்க்கவில்லை ஒரு வீரர் தனது தம்பியையும் இராணுவத்திற்கு வர சொல்லி சென்றாராம் ஒரு வீரர் இவ்வாறாக 44 வீரர்கள் விடுப்பு முடிந்து பணி திரும்பி உற்சாக கனவுகளுடன் பேருந்தில் சென்ற போது ஒருவரும் நினைத்திருக்க மாட்டீர்களே இதுதான் உங்கள் இறுதி பயணம் என்று வெடிபொருள் நிரப்பிய கார் கொண்டு மோதினானே ஒரு கயவன் அவனுக்கு இரக்கத்தை ஊட்ட மறந்தாளோ அவனை பெற்றெடுத்த தாய் என்பவள் குண்டு வெடிப்பில் 100 மீட்டர் வரை சிதறியதாமே உடல் உறுப்புகள் ஐயகோ கொசுகத்தி சூடு பொறுக்க முடியாதே எங்களால் என்ன செய்து ஈடு செய்ய போகின்றோம் இப்படி ஓர் பேரிழப்பை இன்னும் சில நாள் இதை பற்றி பேசியா வலைதளங்களில் ஷேர் செய்தா ரிப் என்று ஸ்டேட்டஸ் வைத்தா சில நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தியா மெழுகுவர்த்தி ஏந்தியா அல்லது இது போன்ற இரங்கல் கவிதை எழுதியா தெரியவில்லையே இவை ஏதுமே ஈடாகாதே உன் தியாகத்திற்கு அரசு மரியாதையுடன் தேசிய கொடி போட்டி தோட்டாக்கள் முழங்க நாடே வாடி இத்தனை பேரின் கண்ணீரை காணிக்கையாக்கி கரை சேர்க்கின்றோம் உங்களை எமக்காக எமை காக்க உயிர் நீத்த எம் வீரர்களே நீங்களே இம்மண்ணின் நிஜ ஹீரோக்கள் நாடும் நாங்களும் வாழ வீழ்ந்த நீங்களும் உங்களின் உயிர் தியாகமும் இந்த தேசம் உள்ளளவும் போற்றப்படும் உங்களுக்கு எம் சிரம் தாழ்ந்த தலைவணக்கங்கள் பயங்கர தீவிரவாத தாக்குதலில் தம் இன்னுயிர் நீத்த 44 வீரர்களுக்கு சமர்ப்பணம்